இருக்கிறது மொத்தம் அஞ்சு பேரு அப்படின்னு பார்த்தா. என்னடா வாசல்ல வந்து நின்னுட்டு கணக்கு போட்டு பாத்துட்டு இருக்க? இல்ல மம்மி, தன்விய சேர்க்காம வீட்டுல மொத்தம் அஞ்சு பேரு, ஆனா ஏழு ஜோடி செருப்பு இருக்கு. ஒண்ணு ஒண்ணு புதுசா இருக்க என்னது? சரி, எதிர் வீட்டு கப்பல்ஸ் தான் இருக்கும்னு பார்த்தா அங்கிள் ஸ்லிப்பர் போட மாட்டாரு. ஐ திங்க் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ரேக் பார்த்தாம உங்க ரேக் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கஜா, யார் அது? ஆ, போஸ்ட்மேனா? மா, யாரோ மார்ச் ஒரு பீஸ் சவுண்ட் மாதிரி இருக்கு. யாரு? ஐயோ, சும்மா இருடா. யாரு? நீங்க இப்ப வந்தீங்க வசந்த், உனக்கு தெரியுமா இவங்கள? என்ன மம்மி? தெரியும் மாவா, இவங்கள பத்தி பாட்டே இருக்கு. பாட்டா? ரங்கநாயகி 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 பச்சை மனச கலச்சாயே. வசந்த் சும்மாடா. ஏன் பாடக்கூடாதா? நல்ல பாட்டு மம்மி, அவங்களே என்ன பாட சொல்லுவாங்க. அத்த, என்ன மறந்துட்டீங்களா? தெரியல யார் நீ? கஜா, யார் அவன்? அத்தை, நான் அத்தை வசந்த். உங்க வீட்டு கூட வந்தனே. விக்ரம் கூட ஒரு தடவை எனக்கு மஞ்ச காமாலன்னு கூட்டு வந்தானே. நீங்க கூட இதோ கால்ல சூடு வச்சு சரி பண்ணீங்களே. ரொம்ப கிட்ட வராத. ஐயோ, உங்களுக்கு கிட்ட பார்வையா? டேய் கஜா, வசந்த் எங்க அக்காவே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான். ஐயோ, உங்க அக்காவோட விசுரூபத்தை அவன் இன்னும் பாத்துருக்க மாட்டான். கொஞ்சம் காப்பாத்துங்களா அவனை. விடு விடு, யாரோ ஒருத்தர் அவங்க அட்டாக் பண்ணனும், அது வசந்தாவே இருக்கட்டுமே. என்ன யோ இருக்குது உனக்கு? அத விக்ரமோட ஆபீஸ்ல எல்லாமே இந்த வசந்தா. எல்லாமேனா டேபிளும் சேருமா? ஃபன்னி. டேய் உருமி. ஐயோ, ஹா ஃபன்னி வில்லேஜ் ஜோக்ஸா? என்ன இவ? நான் வந்து அங்க சீனியர் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா இருக்கேன். என்ன கேட்காம விக்ரம் எதுவுமே பண்ண முடியாது. டேய் வாடா, கிளம்பலாம் வா. ஆமா, கார் சர்வீஸ்ல இருந்து எடுத்துட்டியா? டேய் இருடா, ரெண்டு ஜோடி புது செருப்புல ஒரு ஜோடி இங்க இருக்கு, இன்னொன்னு யாருன்னு இப்ப பாத்துட்டு வந்துடுறேன்.